हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल सो इनकी चैनल वो ओवन एपी चिकन प्रयाणी से अंतरता नहीं पाकपी इत वो सब्सक्राइबर एटा सो केकड़प वो ओवन वो रेसिपी अबन चिकन प्रयाणी ना से அந்த சப்ஸ்கிரைபர் நேம் வந்து முகமது யாசின் நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்காக நான் இந்த வீடியோ வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக அவர் பார்த்தா ஹாப்பியாக வர அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்து நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து சிக்கன் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் நான் வாங்கியிருக்கேன் ஒரு பேக் ஆஃப் சிக்கன் அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேரினேஷன் பண்ண போகிறோம் ஸோ யூஸ்வலாக வந்து சிக்கனுக்கு வந்து மேரினேஷன் தேவையில்லை இப்போ நார்மலாக நம்ம ஸ்டோவில் பண்ணோம் அப்படின்னாக்கா மேரினேஷன் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா மட்டன் அளவுக்கு வந்து சிக்கன் வந்து திக்னஸ் கொஞ்சம் கம்மி தான் ஸோ அதனால ஈஸியாக வந்து குக் ஆகிடும் பட் இதுக்கு வந்து அப்படி தேவைப்படாது ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இது வந்து ஓவன் கீழே வந்து நம்ம வைக்க போகிறோம் ஸோ இது வந்து பேக்கிங்கில் வந்து இது வந்து குக் ஆக போகுது ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் மெத்தட் தான் ஸோ இதுவும் வந்து உடம்புக்கு வந்து ஹெல்தியான ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி பண்றது கூட சோ அதனால சிக்கன் வச்சிருக்கு அதுக்கப்புறம் நம்ம இதுல சேர்க்க போற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து நார்மல் நம்ம பிரியாணிக்கு செய்யற இதுதான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் மின்ட் லீவ்ஸ் மெரிக் அதுக்கப்புறம் தேவைப்படுற க்யூமின் பவுடர் கொரியாண்டர் பவுடர் சில்லி பவுடர் ஸோ தேவைப்படுற மசாலாஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பிரியாணி இலை அதுக்கப்புறம் க்ளோவ்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணுறது வந்து சேம் தான் கூட நான் எக்ஸ்ட்ராவாக வந்து கேஷ்யூஸ் இருக்கு இல்லையா கேஷ்யூ வந்து பவுடர் பண்ணி அதையும் வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன் அப்புறம் ஆனியன்ஸ் வந்து ஆனியன்ஸாக ஆட் பண்ணாமல் ஃப்ரைட் ஆனியன்ஸாக வந்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ண போகிற மேரினேஷனில் இதெல்லாம் இருக்க போகுது ஓகேங்களா ஸோ இப்போ பண்ண நான் வந்து என்னென்ன ஆட் பண்ணுறேன்ட்டு நான் சொல்லிகிட்டே பண்ணுறேன் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு எம்டி பவுலில் வந்து நான் சிக்கன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ வாங்கின சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாமே ஆட் பண்ணலாம் தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் தேவையான அளவு கஸ்தூரி மெத்தி மாதிரி மின்ட் லீவ்ஸ் கூட வந்து ட்ரைடு மின்ட் லீவ்ஸ் கிடைக்குது ஸோ அதை நான் ஆட் பண்ணுறேன் இன்ஸ்டெட் ஆஃப் ஆடிங் நார்மல் மின்ட் லீவ்ஸ்க்கு பதிலாக ஸோ இந்த மாதிரி கஸ்தூரி மீதி மாதிரியே ட்ரைடு மின்ட் லீவ்ஸ் வந்து கிடைக்குது கடையில் ஸோ அதை நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது டைரெக்டாக லீவ்ஸே கூட ஆட் பண்ணிக்கலாம் வந்து நான் வந்து க்ளோவ்ஸ் ஆட் பண்ணுறேன் இதில் இது வந்து கொஞ்சம் ஸ்பைசினஸ் வந்து நான் கொஞ்சம் கம்மியாகவே பண்ணலான்னு பார்க்குறேன் பிகாஸ் வீட்டில் வந்து கிட்னும் சாப்பிட்றதுனால நான் வந்து ஸ்பைசினஸ் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சினமன் ஸ்டிக் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து நான் ஆட் பண்ணுறேன் இப்படி ஸோ பே லீவ்ஸ் வந்து சின்ன சின்ன லீவ்ஸ் தான் ஸோ அதனால ஒரு மூணு லீஃப் ஆட் பண்ணுறேன் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் ஸோ இப்போ பவுடர்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன் ஒன்றுனா ஸோ இது வந்து கேஷ்யூஸ் இருக்கு இல்லையா கேஷ்யூ வந்து நான் பவுடர் பண்ணி மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து நான் ஆட் பண்ணுறேன் அப்புறம் கரம் மசாலா ஓகே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் ஸோ காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு ஸோ உங்களுக்கு பிரியாணி மசாலா வேணும்னா பிரியாணி மசாலா நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ பிரியாணி மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் அப்புறம் வந்துட்டு ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது க்யூமின் பவுடர் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் கொஞ்சமாக கர்ட் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் வந்து நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து பிரியாணியாக ரெடி ஆக போகுது இல்லையா இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மீன் வாயில் இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஸோ
இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே. இது ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த பவுடர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடர்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா ஈவன் பேச்சுலர்ஸ் கூட இதெல்லாம் வந்து செய்யலாம். ஸோ அதனால வந்துட்டு இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். நார்மலாக நம்ம வந்து ஸ்டவ்கிட்டே நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மேரினேஷன் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மீதி எல்லாமே வந்து ஓவனில் தான் ரெடி ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து மேரினேஷனுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாலும் ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மேரினேஷன் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நான் கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட அப்படியே நான் விட்டுடுறேன் இதை. ஸோ இந்த மீன் வயல் வந்து ஓவன் பார்த்தீங்கன்னா ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரீஹீட் ஆகட்டும் அது. இந்த மீன் வயல் அதுக்குள்ள நான் பேரலா இதை ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போற ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் தான். ஸோ அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து எப்படி குக் பண்றதுன்னு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். இந்த பாத்திரத்துல தான் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் ஒரு பார்ஷியலா குக் பண்ண போறோம். ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த தண்ணியில் வந்துட்டு நான் பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் ஜீரகம், அப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா கொதிக்கிறப்போ நான் வந்து பாஸ்மதி ரைஸை இதில் போட போகிறேன். பாஸ்மதி ரைஸ் வந்து ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது, ஒன்லி வந்து ஒரு 50% குக் ஆனால் போதும். ஓகேங்களா, நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து நல்லா ஒரு செமி குக் ஆகிடும். இந்த செமி குக் ஆனதை வந்துட்டு நம்ம இதுல இருந்து எடுத்து அப்புறம் இந்த மேரினேஷன் அதுக்கப்புறம் இந்த ரைஸ் இதை வந்து ஒரு லேயரா வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் ஒரு ட்ரேல. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓவன்ல வைக்க வேண்டியதுதான். ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த பாத்திரத்துல நம்ம வந்துட்டு ஃபிளேவர்ஸ்க்காக தான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்ம வெறும் தண்ணியில கூட கொதிக்க வைக்கலாம், பட் ஆனா வந்துட்டு அந்த ஃபிளேவர் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பட்டை, லவங்கம், ஜீரா சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பளபளன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா, ஸோ வந்து செமி குக் ஆனோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 50% குக் ஆனால் போதும். ஸோ இந்த மீன் வாயில் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸும் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸும் ஆட் பண்ணல இல்லையா. ஸோ நீங்கள் ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீ மேரினேஷன்லேயே கூட நம்ம வந்து கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா டைரெக்டாக வந்துட்டு நம்ம அந்த மேரினேஷன் லேயர் பிளஸ் ரைஸ் லேயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் கூட ஓகே தான். ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா. ஓகே, ஸோ ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து எப்படின்னாக்கா ஆனியன்ஸை வந்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி அதை வந்துட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இது இந்த மாதிரி ஆகிடும். இதுதான் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸு. ஸோ ஹைதராபாத் பீப்புள் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுவாங்க அவங்களோட பிரியாணியில். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹைதராபாத் ஸ்டைல் ஆஃப் இது தான். ஸோ வந்து நல்லா ட்ரையாக வரணும், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, இப்போ நான் ஏன்னா ஒவ்வொன்றில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி நம்ம பவுடர்ஸ் ஆட் பண்ணுறோம், ஸோ தட் அது பேக் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா, ஸோ ஓரளவுக்கு இந்த பாய்லிங் டெம்பரேச்சர் கன்சிஸ்டன்சி வந்தது போது நீங்கள் வந்து இந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம், பாஸ்மதி ரைஸு. ஸோ இதுவும் வந்துட்டு தேவையான அளவு தான். நீங்கள் எவ்வளோ மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 3 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் 3 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வந்துட்டு அதோ இந்த மாதிரி கிளாஸ்ல வந்துட்டு ஒரு 3 கிளாஸ் ஆஃப் ரைஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒவனில் செய்யறதுனால வந்துட்டு நம்ம நார்மல் பாத்திரத்தெல்லாம் ஒவன் கீழே வைக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து சில ஸ்பெஷல் யூட்டன்சில்ஸ் நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா, ஸோ நான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பவுல் நான் வாங்கியிருக்கேன், ஒரு கிளாஸ் பவுல் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக கிளாஸ் பவுலில் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒவனுக்குன்ட்டு சில ட்ரேஸ் வந்து விற்கும், நீங்கள் கடையில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கிளாஸ் ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா, ஸோ பைரெக்ஸ் பவுல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கிடைக்குது கடையில். ஸோ அந்த மாதிரி நீளமான ட்ரே இல்லை ஸ்கொயரான டைப் இல்லை வந்து ஒரு பவுல் டைப் என்ன ஷேப் இருந்தாலும் ஓகே தான். நான் இந்த மாதிரி வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல நான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதில் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேஷன் லேயரும் அதுக்கு மேலே வந்து ரைஸ் லேயரும் போட போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா இதை ஓவன் கீழே வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ மேரினேஷன் வச்சோம் இல்லையா, அது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து லேயர்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ இந்த ட்ரேல கொஞ்சம் நான் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து
மேரினேட் பண்ண சிக்கனையும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் நான் ஆட் பண்றேன். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் வந்து மேரினேஷன்லேயே கூட ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம ரைஸ் லேயர் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ரைஸ் வந்து நல்லா வந்து செமி குக்காக ஆயிருக்கணும், ஃபுல் குக்காக இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் ரைஸாகவே தான் இருக்கணும். ஓகே, ஸோ அந்த டைம் வர்றப்போ நம்ம வந்துட்டு ஸ்டவ் வந்து நிறுத்திட்டு நம்ம ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா தண்ணியோடு இருக்கிறதுனால நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரைஸ் குக் ஆகும்போது சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா, க்ளவுஸ், அதுக்கப்புறம் பேலீஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுவோம்ல, ஜீரா சீட்ஸ் அதெல்லாம் அதோடய சேர்த்தே நீங்கள் போட்டுருங்க. இதில் ஜஸ்ட்டு தண்ணியை மட்டும் ட்ரெயின் பண்ணிவிட்டு ரைஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவலாக வர மாதிரி இந்த மாதிரி வந்து நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ மேலே வந்து அந்த ஜீரகம்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியுதுல்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து ஷாஹி ஜீரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது மேலேயும் நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் வந்துட்டு நான் வந்து செஃப்ரான் ஆட் பண்ணுறேன். செஃப்ரான் வந்து குங்குமப்பூ. ஸோ குங்குமப்பூ இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு, டாப்பிங்ஸ், ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் செஃப்ரான், இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா கஸ்தூரி மீத்தி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இந்த ட்ரே வந்து நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு, ஒவ்வொன்றும் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இது அலுமினியம் ஃபாயில் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ மேலே வந்து நம்ம லிட்டெல்லாம் போட தேவையில்லை, அந்த ஜஸ்ட் இந்த ஃபாயில் மட்டும் நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா பேக்கார அந்த ஹீட் வந்து நல்லா உள்ளே இறங்கி உள்ள சிக்கன் ப்ளஸ் ரைஸ் வந்து செமி குக்கில் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நல்லா ஃபுல்லாக குக் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அலுமினியம் ஃபாயில் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த ட்ரேக்கு ஏற்ற சைஸில் வந்து நான் கட் பண்ணி இதை வந்து நான் இப்படி போட்டுப்பேன். ஸோ நல்லா வந்துட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே வந்து நீங்கள் அதை நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. ஸோ ஓவன் வந்து ரொம்ப நேரம் நல்லா ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபாரன் ஹீட்ல இருந்துச்சு அப்படின்னாக்கா 450 இல்லைனாக்கா 400 டிகிரி ஃபாரன் ஹீட்ல வந்து நீங்க 40 minutes த்ரூ அவுட் வந்து குக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து செல்சியஸ்ல இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த டிகிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 250 டிகிரி செல்சியஸ்ல வந்துட்டு 40 minutes வந்து இது வந்து குக் ஆக போகுது. ஓகேங்களா, ஸோ வந்து நான் வீடியோலையும் ஜஸ்ட் வந்து அந்த டிகிரி என்ன நான் செட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ டைம்க்கு வந்து அது பேக் ஆகுது, அது குக் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் வந்து டெக்ஸ்டாக ஆட் பண்ணுறேன். ஸோ 215 ஓகே, ஸோ அந்த டெம்பரேச்சர்லையும் 40 minutes வந்து இதை நம்ம வந்து குக் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நான் இதை ஓபன் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ வந்து நாங்கள் இதை உள்ளே வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் தெரியுதா, 215 டெம்பரேச்சர் தெரியுதா, 215 டிகிரி செல்சியஸ், ஸோ 40 minutes குக்கிங் டைம். ஸோ இதை நம்ம நோட் பண்ணி நம்ம வந்து ஏற்றிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 40 minutes வந்து குக்கிங் டைம் நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த டைம் நோட் பண்ணி நான் வந்து நிறுத்திட்டேன். இப்போது ட்ரேவும் வந்து வெளியே எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கு, பார்த்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மேலே ரைஸு. ஸோ நம்மளோட அடியில் சிக்கன் மேரினேஷன்லாம் அடியில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பாருங்கள், சிக்கன் பீஸு நல்லா வந்துட்டு குக் ஆகிருக்கு. ஸோ இதில் ஓவனில் செய்கிறதுல நான் பார்த்த வரைக்கும் என்னென்னாக்கா கொஞ்சம் ஜூஸியாக அப்படியே இருக்குது கொஞ்சம். ஸோ இந்த பீஸ் பாருங்கள் நல்லா ஜூஸியாக இருக்குது. ஸோ அதை நான் வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம இந்த ரெண்டு லேயரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ரெண்டு லேயரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ரைஸ் எடுத்து போடுங்க. ஸோ சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த ஓவன் குக்கிங் பண்ணுறப்போ. ஸோ இந்த இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கேளுங்கள், அதே மாதிரி நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இது பார்க்குறக்கே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு காரம் எல்லாம் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், என்னோட ரெசிபி இது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு வேறு ரெக்வஸ்ட்டும் வந்து எனக்கு கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி வியூவர்ஸை ஹாப்பி பண்ணுற மாதிரி நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ரெசிபிஸ் நான் போடுவேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களும் சரி, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, ஸோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் ஸோ லாங். பை பை.